ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபிட் டே. இன்றைக்குள்ள வீடியோவில் எப்படி வீட்லேயே பீனட் பட்டர் பண்ணலாம் பற்றி சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி கடையில் வாங்குகிற பீனட் பட்டரில் என்னெல்லாம் சைட் எஃபெக்ட் இருக்குன்னு நீங்கள் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. கடையில் வாங்குகிற பீனட் பட்டரில் ஹைட்ரோஜெனிக் ஆயில் யூஸ் பண்ணுறாங்க. அப்படின்னா ஒன்று சாதாரண ஆயிலை 500 டிகிரி to 1000 டிகிரி செல்சியஸ் வரை ஹீட் பண்ணி சாலிடாக கிளிக் அதில் இன்சர்ட் பண்ணுறாங்க. அது உடம்புக்கு ரொம்பவே பாதிப்பு உண்டாகும். ஸோ கடையில் வாங்குகிற பீனட் பட்டர் நீங்கள் எப்பவும் சாப்பிடாதீங்க. ஸோ அதுக்காக நம்ம வீட்டில் எப்படி 2 மினிட்ஸில் ஹெல்த்தியான பீனட் பட்டர் பண்ணலாம் பற்றி தான் சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி இன்னும் நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இன்னைக்குள்ளே வீடியோக்குள்ளே போகலாம். உங்கள் வீட்டில் என்ன பேன் இருக்கோ அந்த பேனை அடுப்பு மேலே வச்சுக்கோங்க. ஸோ அது நல்லா சூடாக தண்டி வெயிட் பண்ணிக்கோங்க. அது சூடாக பார்த்துட்டு 1 பவுல் ஆஃப் கடலை, வேர் கடலை எடுத்து அதில் போட்டுருங்க. அதுலேயே நான் எவ்வளோ கடலை எடுத்துருக்கேன்னா 150 கிராம்ஸ் எடுத்திருக்கேன். நீங்களும் அதேமாரி எடுக்கலாம், இல்லாட்டி அதோட நிறையா கூட எடுக்கலாம். ஸோ அது தண்டி அது நல்லா கிண்டுங்க. ஒரு கரண்டி எடுத்து நல்லா கிண்டுங்க. அது நல்லா ப்ரௌன் கலர் வராது, கலர் வராது தண்ணி நல்லா கிண்டி கிண்டி விடுங்க. அப்போ தான் அது நல்லா ஃப்ரை ஆகும். ஸோ அது தண்டி வெயிட் பண்ணுங்கள், சூறாகிற தண்டி. அப்புறம் ஒரு மிக்சி எடுத்துக்கோங்க. மிக்சியில் நம்ம ஃப்ரை பண்ண கடலையை இதில் போடுங்க. கடலையை போட்டு அப்படியே அது நல்லா தின்னாக பிளைண்ட் பண்ணிடுங்க. இன்றைக்கு மேலே இருக்க தோல் எடுக்கணும்னு அவசியம் இல்லை, நீங்கள் அப்படியே டைரெக்டாக போடுங்க. அதில் தான் நல்லா சக்தியெல்லாம் இருக்குது. ஸோ நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. நான் இப்போ அரைச்சி எடுத்துக்கிடுவேன். அந்த மிக்சி ரொம்ப பெருசாக இருக்கிறதுனால நான் சின்ன மிக்சியில் அரைக்கேன். ஸோ நீங்கள் அது சின்னதாக இருக்க மிக்சியில் நீங்கள் இப்போ ஸ்டார்டிங்லேருந்து அரைக்கலாம். இப்போ லைட் லைட்டாக கடையிலேருந்து வெள்ள ஆயில் வர ஆரம்பிக்கு. ஸோ இந்த ஸ்டேஜில் இன்னும் கொஞ்சம் நல்லா இன்னும் நல்லா அரைச்சிக்கோங்க. நான் இப்போ 2 ஸ்பூன் ஆயில் யூஸ் பண்ண போகிறேன். உங்கள்கிட்ட என்ன ஆயில் இருக்கோ அந்த ஆயிலை நீங்கள் யூஸ் பண்ணலாம். இன்கேஸ் உங்கள்கிட்ட வெஜிடபிள் ஆயில் இருந்துச்சுன்னா நீங்கள் அதை யூஸ் பண்ணலாம். இப்போ எங்கள் வீட்டில் இல்லை, சொன்ன சாதா கோல்டினர் ஆயிலே யூஸ் பண்ண போகிறேன். இந்த லெவலில் வந்ததுக்கப்புறம் நம்ம வீட்டில் இருக்க மண்டைக்குளத்தை பாதியாக எடுத்துக்கோங்க. அது பாதியாக நல்லா உடச்சி இது மேலே போட்டுருங்க. பீஸ் பீஸாக போடுங்க. முழுசாக போட்டால் மிக்சி உடஞ்சிரும். ஸோ பாதி பாதியாக பிச்சு பிச்சு போடுங்க. இப்போ இது போட்டதுக்கப்புறம் நல்லா அரைங்க. ரொம்பவே டெலிஷியஸான பீனட் பட்டர் இப்போ ரெடி ஆகிட்டு. ஸோ வெரி சிம்பிள் ப்ரொசஸ் தான். ஸோ நீங்கள் வீட்லேயே நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ இது நம்ம எப்படி இருக்குன்னு நான் டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறேன். ஸோ இப்போ நான் ஒரு பாவு எடுத்துக்கிட்டேன், பன் எடுத்துக்கிட்டேன். பன்னில் லைட்டாக தடவி சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப ஹெல்த்தியானது. வேறு காலையில் நாஸ்டா கூட இதை முடிஞ்சிடும். ஸோ இப்போ சாப்பிட போகிறேன். டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்குன்னு கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்கணும். ஸோ ஃபைனலி நம்ம எப்படி ஹெல்த்தியான பீனட் பட்டர் பண்ணலான்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ நீங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். எப்படி இருக்குன்னு நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஸோ அடுத்த வீடியோ போகிறதுக்கு முன்னாடி இன்னும் நீங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ பாய். இட் இஸ் யுவர் ஃபிட் டே. இட் மீன்ஸ் யுவர் ஹெல்த்.